Hello everyone, நம்ம வீடியோ எதை பத்தினா டாபிக் வந்து பாத்துருப்பீங்க ஆன்சியன்ட் vehicles அதாவது நீங்க சின்ன வயசுல வந்து கார்ட்டூன்ஸ் மூவிஸ்ல வந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும் நான் படிக்கும்போது வந்து நீங்க படிச்சிருப்பீங்க மகாபாரதம் வால்மீகி ராமாயணம் இதெல்லாம் வந்து படிக்கும்போது நீங்க வந்து பார்த்திருப்பீங்க இல்லனா சூரிய பகவான் இந்திர பகவான்லாம் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க கார்ட்டூன்ஸ்ல வந்து பாக்கும்போது அவங்க வந்து எதல வந்து வருவாங்கனா ஒரு பறக்கும் vehicle வந்து இறங்குவாங்க அதாவது அது எப்படி பறக்குதுன்னு தெரியாது ஆளு இருக்க மாட்டாங்க அதாவது unmanned aerial vehicle மாதிரி அந்த இப்ப நம்ம வந்து UAV ன்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி வந்து அதுல வந்து யாருமே பைலட்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க ஆட்டோ பைலட் மோட்ல வந்து அதுவே வந்து இறங்கும் அந்த vehicle ல இருந்து அந்த vehicle ல இருந்து அவங்க வந்து பகவான்ஸ்லாம் வந்து வருவாங்க பகவான் வருவாங்க வால்மீகி ராமாயணத்துல பார்த்தோம்னா ராவணன் அவங்க வந்து யூஸ் பண்ணிருக்காங்க சோ அந்த vehicle ல வந்து எப்பயாவது நீங்க ஒரு டைம் வந்து நீங்க யோசிச்சிருக்கீங்களா எப்படி வந்து அது பறக்குது எப்படி வந்து இப்போ நீங்க வந்து ஏரோநாட்டிகல் இன்ஜினியரா இருந்தாலும் சரி இல்ல பேசிக்கா வந்து ஒரு இன்ஜினியரா இருந்தா உங்களுக்கு வந்து தெரியும் aerodynamic structure இல்லாம எந்த ஒரு இதுமே வந்து பறக்காது அப்படின்றதை தெரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்க வந்து ஏரோப்ளேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அந்த aerodynamic structure ன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த காத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா தான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து காத்துல வந்து மூவ் ஆகும் பட் வந்து அந்த காலத்திலேயே இது இந்த அதாவது அந்த காலத்துல யூஸ் பண்ண அந்த ancient vehicles-லாம் வந்து எந்த ஷேப்ல இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த கோபுரம்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க தெரியுங்களா இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் அந்த கோயிலோட ஆஃப்க்கு மேலே வந்து எந்த மாதிரி ஷேப்பில் இருக்குமோ நான் சைடில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி ஷேப்பில் தான் வந்து ஆன்சியன்ட் வெஹிக்கிள்லாம் வந்துருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஆனால் வந்து இந்த அதை வந்து விமானாஸ் வந்து சொல்கிறாங்க அதாவது ஆன்சியன்ட் விமானாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விமானாஸ்னால் என்னென்னா இந்த விமானாஸ் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து சான்ஸ்கிரிட்லேருந்து வந்த ஒரு வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த விமானாஸ் அப்படின்றதுக்கு வந்து பேர் என்ன அதாவது மீனிங் என்னென்னா விமானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என்னென்னா பறக்கிற ஒரு ஊர்தி அப்படின்னு சொல்லிட்டு அது மீனிங்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க நம்ம இங்கிலீஷில் சொன்னோம்னா ஏர்க்ராஃப்ட் அதான் வந்து மீனிங் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதாவது பறக்கிற ஏர்க்ராஃப்ட் அதுதான் அதோட மீனிங் அதுக்கு இன்னொரு மீனிங் அதாவது அதை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா அந்த விமானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா அட்வான்ஸ்டு ஏரோடைனமிக் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த காலத்தில் அதாவது அந்த காலத்தில் வந்து இந்த பறக்கிற அந்த வெஹிக்கிள்க்கு வந்து விமானாஸ்ன்னு சொல்லிட்டு பேர் வச்சுருந்தாங்க நவ் டேஸில் வந்து டெவலப்மெண்ட் ஆகி இப்போ வந்து ஏரோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பேர் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதாவது பறக்கிற பொருள் எதாக இருந்தாலும் வந்து ஏரோடைனமிக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஏரோடைனமிக்ஸை பேஸ் பண்ணி தான் எதாக இருந்தாலும் பறக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த காலத்திலே வந்து நவ் டேஸில் வந்து ஹெலிகாப்டர் ஏர்க்ராஃப்ட் ஏரோப்ளேன் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பறக்கிற அந்த பிளேன்ஸில் வந்து இருக்கிற மாதிரி அந்த காலத்திலேயே டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் வந்து இந்த விமானாஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன விமானம்னா ஒரு 5 டைப் இருக்குதுங்க சகுனா சுந்தரா அண்ட் திரிபுரா அண்ட் ருக்மா அண்ட் ஃபைனல் வந்து புஷ்ப விமானான்னு சொல்லிட்டு ஸோ இந்த புஷ்ப விமானாவை பற்றி தான் உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதாவது அந்த ஒரு விமானாவை மட்டும் எடுத்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அதாவது இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா அது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அட்வான்ஸ்டு ஏரோடைனமிக்ஸ் டெக்னாலஜி வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன் முக்கியமாக என்னென்னா இந்த ஃபைனலாக வந்து இந்த டெக்னாலஜி வந்து நவ் டேஸில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது நாசா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது என்னென்னு வந்து உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ ஃபைனலாக வந்து இந்த விமானஸில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 7 ஃப்ளோர்ஸ் கார் ஏரியல் கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்படின்னா அடுக்குமாடி மாதிரி இருக்குமாமா லைக் கோபுரம் மாதிரி அடுக்குமாடி மாதிரி ஒரு 7 மாடிக்கு கிட்ட ஒரு கார் மாதிரி வந்து இருக்குமாமா அந்த ராவணன் அவங்க வந்து யூஸ் பண்ண அந்த புஷ்பக விமானம் வந்து 7 ஃப்ளோர் லைக் ஏரியல் வெஹிக்கிள் மாதிரி வந்து இருக்குமாமா ஸோ அந்த அளவுக்கு வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சருக்கு வந்து கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதாவது நீங்கள் வந்து கூகுளில் வந்து அடிச்சு பாருங்கள் ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு சொல்லிட்டு அடிச்சு பாருங்கள் ஏரோஃபாயில் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு அடிச்சு பாருங்கள் அது எப்படின்னா காற்றை வந்து ஒரு ஏரை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் போனால் மட்டும்தான் லிஃப்ட் வந்து கிரியேட் ஆகும் இதுதான் வந்து ஏரோடைனமிக்ஸோட பிரின்சிபல் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க பட் இது வந்து இந்த கோபுரத்தோட ஸ்ட்ரக்சர் வந்து ஏரோடைனமிக்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து பேஸ் பண்ணி இல்லை அப்படின்றதான் உண்மை பட் வந்து இங்கே நாசா வந்து ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க அதை வந்து நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் பேஸ்ட் ஆன் இந்த விமானாஸோட டெக்னாலஜியை வச்சு தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் சரி மணி இந்த விமானாஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது ரிக்வேதத்தில் வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல பட் வந்து அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் வந்து நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ரிக்வேதத்தில் வந்து எப்படின்னா தமிழில் வந்து விமானாஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க விமானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க விமானம்னா என்ன வானூர்தின்னு சொல்லிட்டு அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குவாங்க அதாவது ரிக்வேதத்தில் ஆனால் சமண வேதத்தில் வந்து விமானாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பற்றி டீட்டெயிலாக வந்து அதாவது யாரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து சமண இலக்கியத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குவாங்க ஸோ இதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்து சமயத்தில் இருந்து இருக்கிறவங்களை காட்டிலும் சமண சமயத்தில் வந்து இருக்கிறவங்க வந்து அதிகமாக அதில் இருந்தவங்க தான் வந்து இந்த விமானம்ன்ற ஒரு விஷயத்தை வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க So, that's why Rigveda. First of all, so finally, the Vimanas is scientists research Vaimānika Shāstra, that is Vaimānika Shāstra mentioned scientists already 18th century la vandu eludappatta Vaimānika Shāstra வந்து இத பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து எப்படி fly ஆகுது, எப்படி வந்து ஆளே இல்லாம பறக்குதுன்னு சொல்லிட்டு இதோ எப்படி ஆளே இல்லாம ஆட்டோமேட்டிக்கா வந்து பறக்குதுன்னு சொல்லிட்டு இதோலாம் கண்டுபிடிக்கல. பட் வந்து நவடேஸ்ல வந்து டெக்னாலஜி எல்லாம் வந்திருக்கு. ஆட்டோ பைலட் மோட் வந்து எப்படின்னா ஏவியானிக்ஸ், அது எலக்ட்ரானிக் ஹெவியலி அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏர்க்ராஃப்ட்டும் சரி பிளேனும் சரி இந்த பறக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நவடேஸ் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த காலத்துலேயே வந்து அறிவியல்ன்ற ஒரு விஷயம் வந்து தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம மன்னர்கள்லாம் வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இதில் வந்து வைமானிக சாஸ்திரத்தில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த விமானம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னா, அதில் வந்து மெர்க்குரி வெர்டெக்ஸ் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, அந்த வெர்டெக்ஸ் மெர்க்குரி இன்ஜின்ஸ்னால் என்னென்னா, இது வந்து சேம் லைக் வந்து கேஸ் டர்பைன் இன்ஜின் மாதிரி தான். நான் இப்போ வந்து டெக்னிக்கலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கொஞ்சம் புரிஞ்சவங்க வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னன்னா மெர்க்குரி வெர்டெக்ஸ் இன்ஜின்னா என்னென்னா, சேம் லைக் வந்து ப்ரொபல்ஷன் இன்ஜின் மாதிரி தான். எப்படின்னா அதில் வந்து ப்ரொபல்ஷன் சேம்பர்லாம் இருக்குமாமா. லைக் வந்து சர்க்குலர் ஷேப்லாம் வந்து சைடில் வந்து இமேஜ் வந்து போடுறோம் பார்த்துக்கோங்க. லைக் வந்து இப்போ கோபுரம் ஷேப்பில் வந்து இருக்குன்னா மேலே வந்து இன்லெட்டு, மேலே இருக்கிற அந்த காற்றெல்லாம் வந்து உள்ளே இழுத்து வெளியே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி. எப்படின்னா லைக் வந்து இந்த ப்ரொபல்ஷன் சேம்பரில் வந்து வெளியிக்கிற அந்த லிக்விட் ஏர்லாம் வந்து இழுத்துக்கும் ஃபஸ்ட்டு மேலே. அதாவது இன்லெட்டு இப்போ கோபுரம் மாதிரி இருக்குன்னா மேலே வந்து இன்லெட்டு, கீழே வந்து அவுட்லெட்டு, சரிங்களா. மேலே வந்து இந்த காற்றுலாம் வந்து உள்ளே இழுத்து ப்ரொபல்ஷன் சேம்பருக்குள்ளே வந்து வச்சுக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து எக்ஸ்பேன்ஷன் சேம்பருக்கு வந்து அனுப்பும்போது அங்கே வந்து மெர்க்குரியை வச்சு ஹீட் பண்ணுறாங்க, நல்லா சூப்பர் ஹீட் பண்ணுறாங்க. சூப்பர் ஹீட் ஹேரை வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக அந்த நாசிலில் வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது ஃப்ளை ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதை இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த விமானம்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் இப்போ சொன்ன அந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு வந்து விமானம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். பட் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக எப்படி வந்து ஒர்க் ஆகுது, செல்ஃபாக வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதுவரையிலுமே கண்டுபிடிக்கல அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த டெக்னாலஜியை பற்றி இன்னும் எதுவுமே டீட்டெயிலாக வந்து தெரியல. ஆனால் ஃபைனலாக நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். என்னென்னா இப்போ நவடேஸில் வந்து இந்த விமானஸோட டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, சேம் லைக் விமானஸோட டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். அது எங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நாசா அவங்க வந்து இந்த சந்திராயன் 1, 2ல நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ட்ராகன் சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ராக்கெட்டில் வந்து எஜெக்ட் ஆகும்போது அதில் வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அந்த இதுக்கு போவோம், மார்ஸுக்கு போவோம். அதில் வந்து இந்த விமானத்தோட அந்த ஸ்ட்ரக்சர், அதாவது டெக்னாலஜி வந்து காப்பி பண்ணியிருக்காங்க. சேம் லைக் மெர்க்குரி வெர்டெக்ஸ் இன்ஜினோட பிரின்சிபல் அப்படியே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நான் சைடில் வந்து போஸ்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு நம்ம வந்து இப்போ வந்து எனக்கு வந்து அதை வந்து படிக்கும்போது எனக்கு வந்து புல்லரிக்குது. ஏன்னா நம்ம பழைய காலத்தில் வந்து வாழ்ந்த முன்னோர்களை வந்து யூஸ் பண்ண டெக்னாலஜி அப்போவே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க, அட்வான்ஸ்டு ஏரோடைனமிக்ஸ் டெக்னாலஜி அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நம்ம இந்த காலத்தில் வந்து அதுவும் இன்விசிபிளாகவும் வந்து போகுமாமா அந்த வெஹிக்கிள். ஆனால் நவடேஸில் வந்து இன்விசிபிளும் வந்து இன்னும் டெவலப் பண்ணல. அதே சமயம் வந்து இப்போ வந்து மார்க் 1 எல்சிஏ, மார்க் 1, மார்க் 2 அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பட் வந்து அந்த காலத்துலேயே அட்வான்ஸ்டு ஏரோடைனமிக் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம முன்னோர்கள்லாம். ஸோ இதை வந்து கேட்கும்போது வந்து நம்மளோட அந்த கூஸ் பம் ஆகுது. என்னோட இதெல்லாம் வந்து நான் வந்து அதை படிக்கும்போது எனக்கு வந்து கூஸ் பம் ஆச்சு. ஏன்னா அந்த காலத்துலேயே அந்த அவ்வளோ அறிவு வந்து உள்ள தமிழர்கள்ன்றதை நினைக்கும் போது நம்மளுக்கு வந்து பெருமையாக இருக்குது. ஸோ அதே சமயம் வந்து இந்த டாபிக்ஸ்லாம் வந்து இந்த மெர்க்குரி வெர்டெக்ஸ் இன்ஜின், அதுக்கப்புறம் வந்து இந்த விமானஸ், ஆன்சியன்ட் விமானஸ்லாம் வந்து நம்மளோட சோஷியல் புக்கில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்குவாங்க. நம்மளோட முன்னோர்களை, நம்மளோட சரித்திரத்தை வந்து நம்மளோட சோஷியல் புக்கில் வந்து போட்டு நம்ம எல்லா பசங்களுக்கும் வந்து தெரியப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். பட் வந்து துரதிர்ஷ்டவசமாக வருத்தப்படக்கூடிய விஷயமா என்னென்னா, நம்ம வந்து தேடி படிக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதை நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சண்டில் தென் நான் வேறு ஏதோ டாபிக் பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு டாபிக் வந்து வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நான் வந்து சர்ச் பண்ணி ஒரு உண்மையான இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். அண்ட் தென் சியர்ஸ், பாய் மணி சொன்னி ஆஃப் யார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். சியர்ஸ். சாரி நான் ஒரு விஷயத்தை நான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லாமே அந்த வீடியோவை நான் முடிச்சுட்டேன். அது என்னன்னா, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த மனிதர்கள் வந்து, அதாவது நமக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த முந்தைய மனிதர்கள் வந்து இப்போ இருக்கிற ஏரோடைனமிக்ஸ் டெக்னாலஜியோட அட்வான்ஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இப்போ நம்ம நவடேஸில் வந்து நம்மளோட டெக்னாலஜியில் வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு வந்து போச்சு, இன்னும் வந்து போக தான் போகுது. ஆனால் நம்ம இந்த காலத்துலேயே வந்து எப்படி இன்விசிபிள் ஆகிறது, எப்படி வந்து அந்த autopilot ஆக self moving vehicle வந்து எப்படி வந்து மேக் பண்றது அப்படினு சொல்லிட்டு இதுவரையிலுமே நமக்கு வந்து ஒரு திண்டாட்டமாவே இருக்கு. எல்லாமே வந்து ஃபெயில்லே முடிஞ்சிட்டு இருக்கு. பெர்ஃபெக்ட்டா வந்து எதுவும் அமையல அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஆனா அந்த காலத்திலேயே வந்து நமக்கு வந்து முந்தைய காலத்துல வந்து வாழ்ந்த மனிதர்கள் வந்து அப்பவே அட்வான்ஸ்ட் ஏரோடைனமிக் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது. அதே சமயம் எனக்கு வந்து ஒரு டவுட் வருது, அவங்க வந்து ஏன் ஏலியனாக இருக்கக்கூடாது, வேற்று கிரகத்துலேருந்து வந்தவங்களாம் ஏன் இருக்கக்கூடாது, நம்மளை வந்து அப்போ வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தோணுது. அதில் வந்து அவங்க வந்து அந்த ஒரு போர்வை மாதிரி முகப்போர்வை மாதிரி அவங்க ராமன் அதுக்கப்புறம் அந்த பிரம்மன் அதுக்கப்புறம் அந்த பிரம்ம பகவான் சூரிய பகவான் சொல்லிட்டு அவங்க ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் வந்து தோணுச்சு. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, இதை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நாலேஜ் இருந்திருந்தால் நம்ம அதாவது அவங்க ஜென்ரேஷனில் வந்து நம்மளுக்கு ஏன் வந்து அந்த நாலேஜ் இல்லை, நம்மக்கிட்ட வந்து இருந்துச்சு, பட் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கிட்ட வந்து அந்த மாதிரி நாலேஜ் வந்து ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வந்து தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென் சியர்ஸ், பாய், லவ் யூ ஆல், சியர்ஸ்.